ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், மொத்த மார்க்கெட்டாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவு டவுன் ஆகிட்டு இருக்கு. அது ரெக்கவர் ஆகுமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரிய அளவில் டவுன் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய ஒரு பெரிய ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் மோஸ்ட்லி எல்லாரும் தெரிஞ்சு நினைக்கிறேன், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வர்த்தக தளம். அந்த வர்த்தக தளத்தில் ஏப்ரல் மாதத்தில் கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதில் 34%லேருந்து 50% வரைக்கும் ட்ரேடிங்கில் வந்து வால்யூம் வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்களே தவிர இதுதான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் சொல்லலை, இது ஒரு மேஜர் காரணம் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் கிடையாது, டோட்டலாக வேர்ல்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்த்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. சம்மந்தமாக இருக்கிற நிறைய பிளாட்ஃபார்த்தில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் அதாவது இந்த மாதத்தில் இந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாற்றம் வரும் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இது கிரிப்டோவுக்கு மட்டும் கிடையாது, மொத்தமாக இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு வந்து மாற்றம் வரும் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, காயின் பேஸோடைய சிஇஓ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிப்டோ கரன்சியோடைய க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் தான் இருக்குமே தவிர இந்த வருஷத்தில் அதாவது இந்த 2022 மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்காது அப்படின்றதையும் அவருடைய சஜெக்ஷன் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சில கருத்து கூறுற நிபுணர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனி ஒரு காலத்தில் கிரிப்டோ வந்து கண்டிப்பாக வளராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துருக்காங்க. அதாவது இப்போ நடந்திருக்கிற இந்த இன்சிடென்ட் அதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு. இனி ஒரு காலத்தில் இந்த ரெக்கவரி எப்படின்னா இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த டவுனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு காலம் பிடிக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்காங்க. சில பேருடைய கருத்துக்களாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பஜ்ரெக்ஸில் சில ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்துச்சு, அதுவும் ஷிப் லிஸ்ட் பண்ண காலத்தில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் வந்து அமௌண்ட்டை வந்து பெருசாக காட்டி அப்புறம் வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து கேஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, இது ஒரு விஷயமா சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த காயின் டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, டேரா லூனா கிளாசிக் பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஒரு காரணம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டு மிகப்பெரிய டவுனில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த சர்வீஸ் அதாவது வந்து டிடிஎஸ் பர்சனல் டேக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பர்சனல் டேக்ஸும் வந்து ஒரு காரணம் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதனால தான் இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து டவுனில் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறுக்கால நடந்த உக்ரைன் போர் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறேன், அந்த போர் அது ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து அதாவது இந்தியன் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சரியான கிரிப்டோவுக்கு வந்து என்னென்ன சொல்கிறதுனா ஒரு வரையறை வரல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவ் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதனாலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த ஆண்டில் மார்க்கெட்டு கீழே தான் போகும் அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டு வந்திருக்காங்க.
ஓகே ப்ரோன்னு சொல்லலாம். எந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுவாங்க, நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ அது நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளி கூட இளைய மட்டும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.